Hello friends, welcome to Food Queen's Kitchen. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஃபிஷ் டிக்கா மசாலா. இதோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ். ஒரு 300 கிராம் வவா ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம், பட்டர், தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர், காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்திருக்கேன், சால்ட், லெமன் ஜூஸ், ஆயில், பட்டை, இலை, லவங்கம், ஏலக்காய், ஜீரகம், முந்திரி, கரமசாலா, தனியாத்தூள், ஜீரகத்தூள், கஸ்தூரி மெத்தி, மிளகுத்தூள், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி. இப்போது மேரினேட் பண்ண போகிறோம் ஃபிஷ்ஷை. எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு குட்டி பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரெட் சில்லி இருக்கு இல்லையா, காஷ்மீரி ரெட் சில்லி, அதை கொஞ்சம் அதில் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஆயில் சுட வச்சு ரெட் காஷ்மீரி சில்லி போடுறது எல்லாமே ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லா கட்டியாக இருக்கணும் தயிர். ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கலையே அந்த ரெட் சில்லி போட்டு காசி வச்சுருக்க அந்த ஆயிலையும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் போகிறோம். அப்புறம் எடுத்து வச்சுருக்க தனியாத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துடுங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த லைம் ஜூஸையும் அதில் விட்டுடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கிடைக்கும். நல்ல டெக்ஸ்சரில் அந்த ஆயில் அதெல்லாம் சேர்ந்து அந்த டெக்ஸ்சரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக கிடைக்கும். இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் எல்லாத்தையும் அந்த மசாலாவில் டிப் பண்ணி மேரினேட் பண்ணிக்கணும். பாருங்கள், எல்லா மசாலாவும் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா டிப் பண்ணணும். எல்லாமே அதில் ஃபுல்லாக மசாலா மிக்ஸ் ஆகிருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 to 1 hour மேரினேட் பண்ணி வச்சா ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தை அதில் போட்டுடுங்க. அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிவிடுங்க. பட்டை, இலை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாகவே போட்டுக்கலாம். ரொம்ப பொடி பொடியாக போடணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிவிடுங்க. அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க. உப்பு வேணால் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வெங்காயம் இருக்கும்போது உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடும். நம்ம வச்சுருக்க அந்த கேஷ்நட்ஸையும் போடலாம். எங்கிட்ட 4 தான் இருந்துச்சுனால ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 10 வரலாம் இருந்தால் கூட கேஷ்நட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. வதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதை எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நம்ம வதக்கி வச்சதெல்லாம் பண்ணிவிட்டு அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக வரணும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஹீட் ஆனதும் ஒரு 2 ஸ்கூப்ஸ் பட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. அது காஞ்சதும் உருக்கி வரும்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃபிஷ் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். டீப் ஃப்ரை கிடையாது, சும்மா இந்த பட்டர் போட்டு அதில் ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுதான் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் போட்டு எடுத்துக்கோங்க. திருப்பும் போது பார்த்து கேர்ஃபுல்லாக திருப்புங்க, அடியிலேருந்து எடுக்கணும். நான்ஸ்டிக்கில் பண்ணும்போது உங்களுக்கு உடையாமல் வரும். பாருங்க, இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க ஃபிஷ் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் ஒரு 5 மினிட்ஸ், அகைன் ஒரு பக்கம் 5 மினிட்ஸ், இல்லை 3 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஃபிஷ் இப்போ வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அது நல்லா ஹீட் ஆகட்டும். அகெயின் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. அது காஞ்சதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயில் வதங்கி அந்த அரோமா வரணும் நமக்கு.
அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி முந்திரி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை கூட சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 to 7 minutes இது நல்லா வதங்கட்டும். வதங்கி அந்த பட்டர்லாம் நீத் கொஞ்சம் வரும் வெளியே. இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது எப்படியும் ஒரு 5 to 7 minutes விட்டுடுங்க. ஸோ கொஞ்சம் அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இது வரும், நல்ல ரெட்டிஷாக எல்லாமே மிக்ஸ் ஆகி மோஜ் ஆகி கொஞ்சமாக இருக்கும் நம்ம போட்ட குவான்டிட்டியை விட. இந்த மாதிரி டைமில் ஒரு 3 ஸ்பூன் க்ரீம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டெக்ஸ்சரில் இருக்கும் போது நம்ம கொஞ்சம் மேரினேட் பண்ண அந்த மசாலா மீந்திருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 கப் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நமக்கு திக்னஸ் வரும், ஒரு 2 கப்ஸ் கூட சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா லிட் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அந்த மசாலா வந்து வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுங்க. இப்போ நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க, எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கஸ்தூரி மெத்தியை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி ஃபில்லப் போட்டுடுங்க. கஸ்தூரி மெத்தியில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. இப்போ ஃபிஷ்ஷை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மசாலாலாம் அதில் மிங்கிளாகிற மாதிரி கலக்கி விட்டுடுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த கொதி பபுள்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிக்கோங்க. அப்புறம் ஃபைனல் டச்சுக்கு சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக தான் நான் அகைன் ஒரு ஸ்பூனு ஃப்ரெஷ் க்ரீம் கொடுக்குறேன். இது உங்களுக்கு தேவைனா போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் டிக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இதை ரைஸோடு எடுத்திருக்கேன் இன்றைக்கி, பட் டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்கும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபுட் கொஞ்சம் 369 ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். Thank you.